ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரியல்மி ஃபேன்ஸ் ரெடியா இருங்க கழுவி ஊத்துறதுக்கு. ஆமா, ரியல்மி ஃபேன்ஸ்க்கு பிடிக்காத மாதிரியான ஒரு வீடியோ. ரியல்மிலேருந்து நிறைய மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணியிருக்கிறதுல ஏன்டா இதை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்த மொபைல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி என்னென்ன மொபைல்ஸ்லாம் அப்படி இருக்குது அப்படின்றதையும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்டா வேற கம்பெனியே இல்லையாடா, நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் ரியல்மி எடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, தேவையில்லான்னு தேவையில்லாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பிடுங்கிறது பூராமே தேவையில்லாதான், போய் பிடுங்க போ. ரியல்மி லான்ச் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரியல்மியை செலக்ட் பண்ணாமல் வேறு எதாவது செலக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரியல்மியை செலக்ட் பண்ணிட்டோம். ரியல்மியில் நிறைய ஒஸ்டான மொபைல்ஸ் லான்ச் பண்ணும்போது எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி மொபைல் நிறையவே இருக்குது. இந்த வீடியோவில் போயிட்டு என்னென்ன மொபைல்ஸ் அப்படி லான்ச் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரியல்மியில் செலக்ட் பண்ண போகிற சீரியஸ் சி சீரியஸ். இங்கே சி சீரியஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எதுக்குடா இதெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பேக்க முடிக்கிற அளவு இருந்தது. சோ இங்க சி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்க மொபைல்ஸ் பாத்துருங்க. Realme C2, Realme C3, Realme C11, C12, C15, C15ல ஒரு குவால்காம் எடிஷன், C20, C25. போ, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப நடுல ஏதாவது விட்டுட்டனா? இங்கே நிறைய மொபைலை கரெக்டாக லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் உண்மையாக சொல்லணுன்னா இதை பற்றி தனித்தனியாக பேச தேவையில்லை. சி சீரியஸ் எல்லாமே வேஸ்டான சீரியஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரியல்மியில் ஏதாவது மொபைலை செலக்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சி சீரியஸ் எடுக்கிற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7-8 or 9000 ப்ரைஸ்க்குள்ளே தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் சிரி சீரியஸில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மொபைல் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல்மியோட ரியல்மி C20 செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு ரியல்மியோட ரியல்மி C3 அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 7000 அதை செலக்ட் பண்ணுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை, இன்னமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா C21 செலக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு மொபைலை தவிர வேறு எந்த மொபைலுமே வாங்குறதுக்கு தகுதியே இல்லாத மொபைல். ஏன்னா எல்லா மொபைலையுமே சேமான மீடியா டெக்கோட G35 அல்லது G25 ப்ராசர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கேமரா மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இங்கே கேமரா, பேட்டரி, MAH, ஒரு 1000 MAH ஏற்றிருக்காங்க, 1000 MAH இறக்கிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேமரா கூட்டிருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் கேமரா குறைச்சிருக்காங்க. இதை தாண்டி எதுவுமே பண்ணல இந்த சி சீரியஸில். அதனால எடுக்கிறீங்கன்னா ரியல்மியோட C21, ரியல்மி C20, ரியல்மி C3 இதை தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல வர்றது, இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு மொபைல்ல அவங்களே சூனிய வச்சுக்கிட்டாங்க, ரியல்மியோட ரியல்மி 8 சீரியஸ். இங்க 8 சீரியஸ்ல 8 ப்ரோ ஓகே தான், ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவு இருந்தாலும் இங்க 8 ஒன்று லான்ச் பண்ணாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன மாத்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது போல, அந்த அளவுக்கான ஒரு மொபைல். இந்த ஆம்லோட டிஸ்பிளே மட்டும் கொடுத்துட்டு 1500 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக ஆமோலெட் டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். எனக்கு ரியல்மியில் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரெட்மியில் எடுத்தீங்கன்னா ரெட்மியோட ரெட்மி Note 10 Pro இதை விட பெஸ்ட், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மொபைலை ஆமோலெட் டிஸ்பிளே தவிர வேறு எதுவும் போன வருஷத்தோட பெட்டராக இல்லை. அதனால Realme 7 எடுத்துக்கோங்க, 1500 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர்றது இதே வருஷம் தான், ஆனால் 5G. ஆமாம், இங்கே எதுக்கடா லான்ச் பண்ணுறீங்க 5G அப்படின்ற மாதிரி தான் இந்தியா போயிட்டுருக்கு. இந்தியாவில் இன்னும் 5G எந்த வித வேலையை ஆரம்பிக்கல, இந்த வருஷம் மிட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிடறோம் சொல்கிறாங்க. எல்லா பக்கமும் நான் பார்த்த வரைக்கும் 5G முழுசாக பில்ட் பண்ணி முடிக்கிறது குறைஞ்சது 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அதனால 2023 or 2024 ஆகலாம், அப்படி ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் 5G கிடைக்குமா அப்படின்னு தெரில. ஸோ அப்போ வர ஒரு டெக்னாலஜிக்கு இப்போவே மொபைல் வாங்கி வைக்கணுமா? ஸோ அதனால அதை வாங்கணுமா அப்படின்னு கேள்வி இருக்கும்போது 5G ஒரு மொபைல் அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதுலேயுமே இந்த மொபைல் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே ஓவராக ஹீட் ஆகுது. 4G இந்த ஹீட் ஆகுதுன்னா 5G என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5G ஒரு மொபைலை ஸ்பெக்ஸை ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆம்லோட் டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே தான். 64 MP கேமரா கிடையாது, 48 MP கேமரா தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாலாம் கிடையாது, வெறும் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கிறது. அந்த மீடியா டெக்கோட Dimensity 700U அப்படின்ற ப்ராசர் 5G. சரி, இதனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகே இருக்கு அப்படின்னாலுமே 5G மட்டும் அப்படின்னா இந்த மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். ஸோ அதனால 5G வரும்போது ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறைய மொபைல் இவங்களே லான்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதில் கூட வாங்கிக்கலாம் இந்த மொபைல். அப்படி இல்லைன்னா இவங்கள்ட்ட இருந்தே ஒரு மொபைல் இருக்குது, ரியல்மியோட ரியல்மி Nexo 30 Pro. அது இதை விட நிறைய இடங்களில் பெட்டராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், 5G வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்த மொபைல், நிறைய பேர் எதிர்பார்த்து வந்த மொபைல், ஆனால் ரொம்ப முக்கியமான மொபைல், ரியல்மியோட ரியல்மி X2 Pro. இன்னுமே இந்த மொபைல் சேலில் தான் இருக்குது. இந்த மொபைலில் 32000 ரூபாய் அப்படின்னு மனசாட்சி இல்லாத ஒரு ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் லான்ச் ஆனால் ரியல்மியோட X50 Pro ஆஃபர்னு சொல்லிட்டு 25000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை 32,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறது எனக்கு யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். அவங்க சேல் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, அது அவங்க இஷ்டம். ஆனால் இங்கே 32,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைலை கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக ரியல்மியோட Realme X50 Pro-வை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா ரியல்மியோட X3 Super Zoom கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த எக்ஸீரியஸ் ஃபுல்லாமே அவங்களே மண்ணலி போட்டாங்க போல அந்த மாதிரி ப்ரைஸை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்காங்க. இங்கே X2 லான்ச் பண்ணும்போது கேட்டிங்கன்னா ஒரு 17,000 ரூபாய் அந்த ப்ரைஸில் இருந்ததுன்னு வைங்க, 17-15,000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா இன்றைக்கி வரைக்குமே அது வாங்கலாண்டா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல மொபைல். ஆனால் இதனோட ப்ரைஸை 20,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் X2 இங்கே நல்ல மொபைல் தான், இருந்தாலும் வாங்காதீங்க. அடுத்து ரியல்மியோட Realme Narzo 10A. இங்கே Narzo 10A அப்படின்றது நல்ல மொபைலாக தான் இருந்தது. இப்போ 20 சீரியஸ், அது போக அந்த C சீரியஸ் எல்லாமே லான்ச் ஆயிடுச்சு, எல்லாமே இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் Realme Narzo 10A வாங்காதீங்க. இங்கே ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸை பெருசாக ஷேர் பண்ணல, இருந்தாலுமே இந்த மொபைலை விட இதுக்கு அடுத்து அப்கிரேடாக வந்த மொபைல், இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இங்கே 9,500 ரூபாய்க்கு கிடைக்குது, இது 10,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை விட பெட்டரான மொபைல் இதை விட கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் போது அதை எடுக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரியல்மியோட 7i. இந்த மொபைலை கடைசியாக வச்சிருக்கிறது காரணம் இதை வாங்குன்னு சொல்லவா வாங்காதன்னு சொல்லவா எனக்கு சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த மொபைல் அளவுக்கு முக்கியமான மொபைலும் இல்லை, அதே மாதிரி இந்த ப்ரைஸில் 64 MP கேமராவோட ஒரு மொபைலும் இல்லை. ஸோ இங்கே ஸ்பெக்ஸை பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்பெக்ஸ் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, அதுவும் ரியல்மி தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்பெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 இன்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 5000mAh பேட்டரி, Snapdragon 662 ப்ராசர், 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 MP கேமரா, அதை தவிர பெருசாக எதுவுமே இல்லை. 12,000 ரூபாய்க்கு நம்ம ஃபுல் HD+ டிஸ்பிளே பார்த்துருக்கோம், HD+ கொடுக்குறாங்க. 12-13,000 ரூபாய்க்கு நம்ம 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்துட்ருக்கோம், 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மொபைலை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஆனால் 64 MP கேமரா எனக்கு ஒரு 12,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேமரா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கேமராக்காக வேணால் அந்த மொபைலை வாங்கலாம். அதை தாண்டி இந்த மொபைலுமே ரியல்மிலேருந்து வந்த ஒரு வேஸ்ட்டான மொபைல் தான். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் செலக்ட் பண்ண லிஸ்ட். உண்மையாக செலக்ட் பண்ணணும்னா இன்னும் நிறைய மொபைல் இருக்குது, ஏன்னா அது எல்லாமே பழைய மொபைல்ஸ். ஸோ பழைய மொபைல்ஸாக இருக்கிறதுனால அந்த மொபைல் எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. இங்கே நீங்கள் நினைக்கலாம் நீ தான் ரியல்மியோட எல்லா மொபைலையும் சொல்லிட்டியடா அப்படின்னு, ஆனால் இங்கே நிறைய மொபைல் அதுக்கு அல்டர்னேட்டிவான மொபைல் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மொபைல்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். எல்லா மொபைலுமே நான் சொல்லலை, எல்லா ப்ரைஸ்லையுமே ஒரு சில மொபைல்ஸாக நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லா மொபைலுமே நல்ல மொபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்லா இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே நல்ல மொபைல்ஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு தனியாக நல்ல மொபைல்ஸ் எது அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பு இல்லை, என்ன சொல்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நானும் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா வேண்டாமா எல்லாமே முடிவு பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்னனாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் பகிர்ந்துக்கோங்க. சேனல் பிடிச்சிருக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த மாதிரி டெய்லி டெக் பற்றி வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.